நீங்கள் மொத்தத்தையும் கூட எடுத்துகிட்டு போங்க பெருமக்களே. அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துகிட்டு போய் என்ன கிழிச்சிங்கங்க தானே கேள்வி. 8 ஆண்டு ஆயிடுச்சு, ஒரு தடவை என்னை மாதிரி இவ்வளோ நேரம் நான் உங்களோட நின்று பேசுகிறல, ஒரு தடவை பிரதமரை உங்களை மாதிரி ஊடகவியலாளர் சந்திக்க சொல்லுங்க, சந்திக்க சொல்லுங்க. நீங்கள் ஊழல் லஞ்சத்தை பேசுகிறாங்க, சரி ஊழல் லஞ்சத்தை, ஊழல் லஞ்சம் நிர்வாக சீர்கேடு பிறந்தகையே, ஊழல் சீர்வாடு, ஒரு நேர்மையான ஒரு அதுக்கு சீர்கேடு, ஒரு நேர்மையான வந்து ஆட்சிக்கு உட்கார்ந்தா ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிடலாம். ஆனால் வழக்கொள்ள எப்படி பண்ணுவேன், நீ மணலை பூரா அள்ளி வித்துட்டா என் 6 செத்து போச்சு, மலையை எம் மணல் மலை மணல் எம் சாண்டுன்னு நூறுக்கி அள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்க, உன்னால் உருவாக்க முடியுமா மலையை, உன்னால் மணலை உருவாக்க முடியுமா, உங்களால் இந்த மலையும் மணலும் எனக்கானதா உங்களுக்கானதா, இயற்கையின் அருங்கொடை பெருங்கொடை வருங்கால வருங்கால தலைமுறைக்கான சொ அது அவர்களுடைய உடமை இல்லையா, அதை நொறுக்கி உன்னை யார் காசாக்க சொன்னது, அதை கண்டித்து இந்த பாரதிய ஜனதா, இந்த காங்கிரஸ், இந்த இரண்டு இந்த திராவிட கட்சிகள் அதிமுக திமுக, ஏன்னா நீங்கள் தான் வெட்டி விற்கிறீங்க, அதை பேசலையே, அதை எந்த கொம்பாக வந்தாலும் மலையை உருவாக்க முடியாது மணலை உருவாக்க முடியாது, அதை பேச மாட்டேங்கிறீங்க. லஞ்சம் ஊழல் என்ன, நீங்கள் ரபேலில் போர்மானத்தில் ஊழல் நினச்சி அதை பேசுங்க, அந்த உயர்ச்ச நீதிமன்றம் அந்த கோப்புகளை கேட்டபோது பாதுகாப்பு அமைச்சகத்திலேயே அது தொலைஞ்சு போச்சுன்னு சொன்ன பிறந்தகை, எப்படி ஒரு ஃபைலை பாதுகாக்க முடியாத இந்த வெளியுறவு இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சகம் நாட்டை எப்படி பாதுகாக்கும் சொல்லுங்க. ஆமாம், 70 ஆண்டுகளாக அவங்க சிறுக சிறுக நாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் 8 ஆண்டில் முடிச்சுட்டோங்க. அதுதான் ஐயா ஸ்டாலின் ஐயா மாண்புமிகு முதல்வர்கள் சொன்னால் 10 ஆண்டுகளை செய்ய முடியாத, நான் 10 ஆண்டுகளை செய்ய வேண்டியதை ஒரே ஆண்டில் செஞ்சிட்டேன், 10 ஆண்டுகளாக அதிமுக அரசு செஞ்ச ஊழல் லஞ்சம் வழக்கொள்ள இருக்குல்ல அதை ஒரே ஆண்டில் முடிச்சுட்டேங்கிறார். இன்னும் இது 9 ஆண்டு இருந்திருக்கு, 4 ஆண்டு இருக்குல்ல, அதில் இன்னும் 20-30 ஆண்டுகளை செய்ய வேண்டியதை முடிச்சிருவேன் பார், அதுதான் நடக்கும்போது 8 ஆண்டுகளை செஞ்ச ஒரு சாதனையை பட்டியல் செய்ய சொல்லுங்கள், சொல்ல சொல்லுங்கள். பணம் மதிப்பிழப்பில் சாதித்தது என்ன, ஊழல் ஒளிஞ்சு விடு, லஞ்சம் ஒளிஞ்சு விடு, நீங்கள் தீவிரவாதம் ஒளிஞ்சிருங்க, ஒளிஞ்சிருச்சா, அப்போ புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் எப்படி நடந்துச்சு, ஓட்டு காசு கொடுத்தீல 1000 1000 அதில் எப்படி வந்துச்சு, கள்ளப்பணம் இல்லாமல் எப்படி வந்துச்சு, நீரவ் மோடி சொல்கிறான் என்னை 500 கோடி கைமாறினதுக்கு பிறகு தான் என்னை வெளியில் விட்டாங்க பிஜேபி ஆட்சின்னு சொல்கிறாரு, அதுக்கு பதில் இருக்கா, ஒரு நல்லதை செய்ய சொல்லுங்க 8 ஆண்டுகளை செஞ்சோம்னு, நீட்டு கியூட்டு எக்ஸிட்டு தேர்வு தேர்வு 3வகுப்புக்கு தேர்வு 5வகுப்புக்கு தேர்வு 8வகுப்புக்கு தேர்வு புதிய கல்வி கொள்கை என்னத்தையோ ஒன்று கருமத்தை கூட்டுறாங்க நம்மளது கேட்டு. ஆனால் முதல் கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து சொன்னாங்க, இப்போ அடுத்த மாதம் நீட் தேர்வு 2வது நடக்க போய் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இன்னும் போடல கையெழுத்துன்னு அர்த்தம். புதிய கல்வி கொள்கையில் நேரடியாக வந்து விவாதம் பண்ணுறதுக்கு உங்களோட முடியாது, நேரடியாக பொன்முடியோட தான் நீங்கள் விவாதம் பண்ணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அண்ணன் இல்லை, உங்களோட பொன்முடியோட நான் விவாதம், நீட் தேர்வு கொண்டு வந்தது யாரு, நான் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு மருத்துவம் போய் படிச்சுட்டு வந்தால் கூட அங்கேயும் நீட்டு தேர்வுன்னு கொண்டு வந்தது யார், அங்கே போய் நான் படிச்சுட்டு வந்தால் இங்கே வந்து ஒரு நுழைவு தேர்வு எழுதணும் அதுக்கு 6 லட்சம் ரூபா கட்டணம்னு சொன்னது யார், அரசு காசு கேட்குது, நான் சீனாவிலே ரஷ்யாவில் போய் அல்லது பிலிப்பைன்ஸ்லேயே படிச்சுட்டு வந்தால் என் பிள்ளைகள்லாம் போய் படிக்கிறாங்கல்ல, படிச்சுட்டு வந்தால் இங்கே பணம் கட்டி மறுபடியும் தேர்வு எழுதணும், நான் என்ன கேட்குறேன் உங்கள் எல்லோரும் வாயிலாக கேட்குறேன், மருத்துவரும் தேர்வு எழுதணும்ல, வழக்கறிஞர் நீதிபதியாக தேர்வு, வழக்கறிஞர் தேர்வு அப்போ நீதிபதிக்கு ஒரு தேர்வு வைக்கிறீங்கல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்திய குடிமை பணிக்கு காவல்துறை பணிக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து தேர்வு எழுதுறோம்ல, எல்லாத்துக்கும் தேர்வு இருக்குது, நான் காவலருக்கு வந்துடுறேன் அப்படினாலும் ஒரு ரிட்டன் டெஸ்ட்னு ஒன்று எழுதணும், நான் உடல் தகுதியோடு வந்து மருத்துவ தகுதியோடு வந்தாலும் தேர்வு எழுதணும்ன்ற எல்லாத்துக்கும் தேர்வு எழுதுறீங்கள, ஐஏஎஸ் ஐபிஎஸ் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் துணைவேந்தர் மருத்துவக் கல்லூரியின் டீன் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் நிர்வாகம் பண்ணுற தலைவன் என்ன கையில் என்ன தேர்வு எழுதுறான் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்களா, இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்கள் தகுதியானவர்கள் தானா, உங்கள் மனச்சான்றது சொல்லுங்க, எல்லாத்துக்கும் தேர்வு எழுத சொல்கிறேன், நீங்கள் ஏன் தேர்வு எழுதுறதில்ல, மோடி எழுதட்டும், அமித்ஷா எழுதட்டும், ஐயா ஸ்டாலின் எழுதட்டும், எடப்பாடி ஐயா எழுதட்டும், எழுதுங்க, எத்தனை பேர் அமைச்சராகிறான்னு பார்ப்போம், ஜனநாயக ரீதினா இப்போ நாங்கள் ஜனநாயகத்தின் மக்களா இல்லையா, நான் இந்த நாட்டின் குடியா இல்லை, என்னைய வதைக்கிறேன், எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறவர் வந்து என்ன அவருக்கு தகுதி வேணுமா வேணாமா, மக்களால் தேர்வு செய்யப்பட்டாங்கிறேன், தேர்வு செய்யப்பட்டாங்களா சட்டமன்ற உறுப்பினராரு அல்லது பாராளுமன்ற உறுப்பினராரு, அதிகாரத்தை செலுத்துகிற அமைச்சகத்துக்கு வரணும், நீ தகுதியானவனா வரணும் தேர்வு எழுது, ஏ 200 பேர் பாஸ் ஆகிட்டாங்க தேர்வில் தேர்ச்சி பெற்றான், எவன் அதில் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கான் அவனு கூட அமைச்சகத்தை, அங்கேயும் இங்கேயுமா பேசாதீங்க, கொஸ்டின் பேப்பர் அப்படியே நாங்கள் தேர்வு எழுதும்போது கொஸ்டின் பேப்பர் இப்போ தெரியுதா எவ்வளோ கேவலமான கட்டமைப்பு இருக்கு நாட்டிலேன்னு, அவன் திருடி ஏன்னா கள்ள ஓட்டு போட்டு வர்றவன் நீ எப்படி நீ நல்லதை நம்ம தேர்வு எழுதுவேன், நான் என்ன சொல்கிறேன் மாண்புமிகு இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி எழுதட்டும்,
நான் திரும்ப திரும்ப அந்த கருத்தை வலியுறுத்தி, ஏதோ சாதாரண ஒருத்தன் சொல்கிறேன் அவன் பேச்சை மதிக்க கூடாதுன்னு சொல்லும் மதிக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா உலகத்தில் இருக்க கோட்பாடு எந்த ஒரு மாறுதலும் எந்த ஒரு கருத்தும் தத்துவமும் தனி மனிதனால் சொல்லப்பட்டது. அது பகவத்கீதை, பைபிள், குரான், அதுக்கு காந்திசம், மார்க்சிசம், லெலினிசம் எல்லாமே தனி ஒரு மனிதன் சொல்லப்பட்டதான். தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுன்னா அந்த கருத்தை தள்ளி வச்சிட முடியாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நாளைக்கு இல்லை சீமான் சொல்கிறது சரிதான் நாலு பேருக்கு தோணும். எழுதேன், ஒரு தடவை எழுதேன், நீர் ஒரு தடவை எழுதேன். அவர் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வருவார். இவரை தூக்கி அதிகாரம் இல்லாத போய் நீ கூட்டுறவு சொசைட்டியில் போய் வேலை பாரு, நீ டாஸ்மார்க்கு கணக்கு பாரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ், நீ மண்டப முகாமுக்கு போ, நீ தொடர்வண்டி துறைக்கு போ, நீ யாரு, நீ தகுதி இல்லைனாலும் நான் சொல்கிறத கேட்பியா, கமிஷனை கரெக்டாக கொடுப்பியா, அப்பா உனக்கு இங்கே போடுறேன். இது யார், இந்த நிர்வாகத்தை செய்கிறது யார், இவரை துணைவேந்தராக போடுறது அப்படின்னு முடிவு பண்ணுறது யார், இவரை இந்த மருத்துவக் கல்லூரின் டீனாக போடுறது அது யார் முடிவு பண்ணுறது யார், யார் சொல்லுங்கள், அந்த முடிவு பண்ணுறவர் தேர்வு எழுதுறாரா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு சிலபஸ் நாடங்கள் உருவாக்குங்க, கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், இலக்கியம், வரலாறு, வேளாண்மை, உலக வரலாறு, உலக அரசியல், இதெல்லாம் சேர்த்து ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கு, இதை படிக்க வை, இதில் எவன் தேர்வு வை, தேர்வு ஓய்வற்ற நேர்மையான நீதிபதிகள் போடணும். நீ சொல்கிற மாதிரி இருங்க 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 இருங்க, நல்ல நீதிபதிகளை போட்டு அவங்கள திருத்த விடுங்க, திருத்த விட்டு எவர் தேர்ச்சி பெற்று வர்றாரோ அவர்கிட்ட நாட்டை கொடுங்க, எங்களுக்கு ஒரு நிறைவு, நம்மளை ஒரு அறிவார்ந்த பெருந்தகை இருந்து தகுதியான தலைவர் இருந்து நாட்டை ஆள்றான்னு நாங்கள் நினைப்போம். அப்படி ஒரு சூழலை உருவாக்கணும்ல. அது தேர்வு தேர்ச்சி, நான் எம்எல்ஏ ஆகிட்டா கூட எனக்கு ஒரு தேர்வு எங்கேங்கிறேன், தோத்துட்டேன்னா நான் எம்எல்ஏவாக இருந்து சேவை செஞ்சுட்டு போகிறேன், வென்றுட்டேன்னா எனக்கு அமைச்சர் கொடுங்க. ஆனால் தமிழகத்தில் பாஜக மூன்றாவது பெரிய கட்சின்னு சொல்கிறாங்க, தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி எப்படி இருக்கு? சொல்லிக்க வேண்டிதானே, நீங்கள் பெரிய கொம்பாதி கொம்பர் தானே, பெரிய வளர்ந்துக்கிட்டு இருக்கிற கொம்பர் தானே. ஒன்று 24 தேர்தலில் ஒன்று ஐயா ஸ்டாலின் முதுகு பின்னாடி நிற்பீங்க, ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி நிற்பீங்க. நீங்கள் எதுக்கு வளருங்க? என் மரத்துக்கு கீழே வளர குட்டைச்செடி, நீ என் நிழலில் வளர குட்டைச்செடி, நீ எதுக்கு குதிக்கிற? நீ என்னை மாதிரி தனிச்சு 24 தனிச்சு போட்டி, மிகப்பெரிய தலைவர், வேர்ல்டு ஹீரோ மோடி, அவர் பிரதமர், பேசிட்டு வாங்களே, அப்படியே காங்கிரஸ் வாங்க, நீங்கள் வாங்க, உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன், எங்கள் அருமை தலைவர் ராஜீவ்காந்தி அவரை கொண்டுட்டாங்க, நீங்கள் திருத்தராக பேசிட்டு வாங்க, நான் என் தலைவன் பிரபாரனை பேசிட்டு திருத்தராக வரேன், மூணு பேரும் தனியாக நிற்போம், திமுக அதிமுக விட்டு என்னை தனியாக விடாத போராடிக்குது கம்பெனி, நீங்கள் வா மூணு பேரும் போடுவோம், யார் முந்துறான்னு பார்ப்போம், அதுக்கு துணிவு இல்லை இல்லை, அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கீங்க, வளர்றோம்னா ஏன் எப்போ பேசாத வளர்றோம், நான் தனிச்சு நிற்பேன் நான் சொல்கிறேன், 24 தனிச்சு தான் போட்டிடுவேன். அந்த 10 ஆண்டுகள் தொடர்ச்சி பாஜக கூட தான் கூட்டணி இருந்தாங்க அதிமுக, இப்போ திடீர்னு ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு பொண்ணுன்னு சொல்கிறாரு, பாஜகனால நமக்கு ஆபத்து, அதிமுக கரைஞ்சு போயிடும். அவர் எங்கள் ஐயாவை வந்து மனச்சான்று உசிப்பிருக்கு, புரியுதா? அவரை எனக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் தெரியும், அவருக்கு தமிழ் உணர்வு, இன உணர்வு எல்லாருக்கும், என்னையெல்லாம் ஒரு மெடல் டே சீக்கிரம் ஏதாவது பண்ணி தொலைதான் வட இந்தியக்காரன்ட்டு நாடு போகும்போதுன்னு பேசுனதுலாம் இருக்குது. அவரை நான் மதிக்கிறேன், கருத்தை மதிக்கிறேன்.